அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல்லாஹுவினால் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம்களாகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே நாங்கள் இந்த இடத்திலே நபிவழி அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். ஒரு பெருநாள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படையான நோக்கத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. பொதுவாக பிற சமுதாயங்களில் ஒரு திருநாளை கொண்டாடுவதாக இருந்தால் அந்த திருநாளுக்கு பின்னாடி எந்த ஒரு அடிப்படையான தர்க்க ரீதியான ஒரு தத்துவம் இருப்பதை நாங்கள் காண முடியாது. ஏதாவது ஒரு தனிநபர் புகழ் பாடுவதோ அல்லது வரலாற்று ரீதியாக ஏதோ கலாச்சார ரீதியாக ஒரு சிறப்பம்சத்தை எடுத்து சொல்வார்களே தவிர ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு பெருநாளை வைத்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்திலே தான் அதை நாங்கள் காண முடியும். அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜு பெருநாளை நமக்கு ஏற்படுத்தி இருப்பதற்கு அடிப்படையான காரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாற்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலத்திலேயும் நாங்கள் பேசி வருகிறோம். ஆனால் இந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்திலே வித்தியாசமான முறையிலே அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை சம்பந்தமாக திருமலை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா பல நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். பல சிறப்பான நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூது சுலைமான் போன்ற பல நபிமார்கள் மிக பிரபல்யமானவர்கள் எல்லாம் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடாமல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்? சும்மா ஔஹைனா இலைக்க அனித்தபு மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. பிறகு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு நாங்கள் கட்டளையிட்டோம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், சத்தியத்தில் நின்றவராக நீங்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். அப்ப எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்தை விட்டு நபிகள் நாயகத்துக்கு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுமாறு அல்லாஹ் தஆலா சொல்வதாக இருந்தால் அது ஒரு காரணம் இருக்கும். தேடி பார்த்தால் அந்த காரணத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் மிகவும் குறைந்த ஆயுள் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறைந்த ஆயுள் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தால் அந்த சமுதாயம் அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இலகுவான முறையில் இருக்க வேண்டும். அதிலே மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கக்கூடாது. இலகுவான முறையில், யதார்த்தமான முறையில், எந்த சிரமமும் இல்லாமல் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தால்தான் இறுதி சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்தை உறுதியான முறையில் பின்பற்றுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் சென்றிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆரம்ப கட்டமாக அவர்களுக்கு 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. 50 வக்துகள் ஒரு நாளைக்கு தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்ப இடையிலே வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து நபிகள் நாயகத்தை வழிமறுத்து நீங்க வந்து 50 வேளை வக்த தொழுகையோட சமுதாயத்துக்கு கடமையாக்கினா அது சிரமமாக அமையும் என்று சொல்லி 9 தடவைகள் நபிகள் நாயகத்தை திருப்பி அனுப்பி அதை 5 தொழுகையாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதிலிருந்து என்ன விளங்குது? முன் சென்ற சமுதாயங்களுக்கு அல்ல எப்படி எப்படி எல்லாம் பக்திகளை வச்சிருப்பான் என்று தெரியல. மிக பெரிய அளவுல 50-60 என்றெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் சொல்லாசின சமுதாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் இலகுவாத மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முறையை அல்லாஹு தஆலா கொடுத்ததனால்தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற சொல்லி நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஏனென்றால் இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாங்க அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா ஜால அலைக்கும் ஃபி தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்திலே
எந்த ஒரு சிரமத்தையும் நான் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம், இதுதான் உங்களுடைய தந்தையான இப்ராஹிமுடைய மார்க்கமும் இதுதான். இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்திலையும் எந்த ஒரு சிரமமும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்க இப்ராஹிம் நபி என்று நினைச்சா ரொம்ப கஷ்டப்படுறோம். அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறாரு, அவருடைய தியாகங்களுக்கு நாங்க நெருங்கலாமா? அவருடைய மார்க்கத்தை பின்பற்றதா இருந்தா நாங்களும் சஃபா மர்வால மாத்திரம் ஓடி வந்து சரி வருமா? நாங்க எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்ய வேண்டி வரும் என்றெல்லாம் நினைத்து நாங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அவர்கள் தியாகம் செய்தார்கள் தான், அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில அல்லாஹ் ஏற்படுத்திய சோதனை. ஆனா எவ்வளவு லேசான மார்க்கத்தை அவர் வழிமுறையாக பின்பற்றினார் தெரியுமா? அவருக்கென்று ஒரு சரியத்தை அல்லாஹ் கொடுத்தான், அதுல எந்த கஷ்டமும் இருக்கல. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வழி மூலம் அறிவிக்கிறான், கனவு ஊடாக தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். நபிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற காட்டப்படுகின்ற கனவுகள் எல்லாம் இறைவனுடைய கட்டளை என்பதை நபிமார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மகனை அழைத்து செல்கிறார். மகனை அழைத்து செல்வதாக இருந்தா என்ன கட்டளை வந்திருக்கும்? அவருடைய பெத்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கனவு அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. அது வழியுடைய செய்தியிலிருந்து வருகிறது. அதை நிறைவேற்றுவதற்காக அவர் செல்கிறார். ஆனா அதை எவ்வளவு லேசான முறையில அல்லாஹ் மாற்றி அமைச்சான் தெரியுமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தனிப்பட்ட முறையில அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதிக்கிறார். பெத்த மகனை இவர் அறுத்து பலியிடுவாரா இல்லையா என்றதை அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஆனால் அந்த சோதனையிலே அவர் ஜெயிக்கிறார், அவர் வெற்றி அடைகிறார். அல்லாஹ் சொல்கிறான், கது சத்தஸ்தர் ரோயா, நீ அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இன்னா கவாலிக்க நஜிசல் முஹ்சினீன், ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட சோதனைகளில் எல்லாம் யாரெல்லாம் நல்ல முறையில் நடப்பார்களோ அவர்களுக்கு நாங்கள் கூலி வழங்குவோம் என்று சொல்லி தந்த மகன் அறுக்க போன இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க மகன் அறுக்காதீங்க, இதுக்கு பதிலா நான் வேறொரு வழியை ஏற்படுத்துகிறேன் சொல்லி வஃபதைனாஹு பிதிபின் அலீம், நாங்கள் மகத்தான ஒரு பலி பிராணியை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்றார். மகன் அறுக்க சொல்லி சோதனை, மனசுக்கு அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் கனவுல காட்டான். ஆனா அதை நிறைவேற்ற செல்லும் போது அல்லாஹ் என்ன சரியத்தான ஆக்குறா, மகனை பலியிடாதீங்க. அந்த காலத்துல நரபலி இருந்துச்சு, மனுஷனை வந்து பச்சையா கொலை செஞ்சு கடவுளுக்காக பூஜை செய்யக்கூடிய பலி கொடுக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான காலத்தில் மனுஷனை பலி கொடுக்காதீங்க, பலி கொடுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக ஒரு பலி பிராணியை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்ற சரியத்தை மனுஷன் உயிரை பலி கொடுத்த காலத்துல அப்படி நீங்க சிரமப்படாதீங்க, நீங்க ஒரு பலி பிராணியை கொடுத்தால் அது போதுமானதாக இருக்கும் என்ற இலகுவான ஒரு சரியத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு லேசான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்ததை போன்று உங்களுக்கும் ஒரு லேசான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சவாரிஸ்துக்கு அல்லாஹ் சொல்றார். இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்கிறதுனால நாங்க வந்து ஏதாவது எடுத்து எங்க உடம்ப அறுத்து கொள்ளணுமா, நாங்க தீ மிதிக்கணுமா, கண்ணத்துல அரைஞ்சு கொள்ளணுமா, மார்பில வந்து தட்டி கொள்ளணுமா, எங்களை காயப்படுத்திக் கொள்ளணுமா? எந்த தேவையும் கிடையாது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எங்களை நோவினைப்படுத்தாமல் இறைவனை நெருங்குவதற்கு இலகுவான ஒரு வழிமுறையை இஸ்லாம் தந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்காக உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டாதீர்கள். எதுக்காக நீங்க உங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? எதற்காக நீங்கள் உங்களை நோவினைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இறைவனை திருப்திப்படுத்த வேண்டுமா? உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒத்த காலில் நின்று தொழுதால்தான் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. கல்வத்திலே நீங்கள் தனியாக நின்றால்தான் இறைவனை நினைவுபடுத்தியவர்களாக நீங்கள் ஆக மாட்டீர்கள். அதை விட லேசான மார்க்கம் இலகுவான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவா சொல்றான் தெரியுமா? குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு கஷ்டத்தை நாடவே கிடையாது. அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்துல எங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை தந்திருக்கிறானா? எந்த கஷ்டமும் இல்லை,
லேசான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் தான் கஷ்டப்பட்டு நினைக்கிறோம். இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா என்னவோ இமயமலையை புரட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்முடைய மனசுக்குள்ள வருது. குர்ஆன்ல இருக்குது, நிறைய சட்டதிட்டங்கள் இருக்குது, எப்படி கடைபிடிக்கிறது, ஹலால் ஹராம் எப்படி பேணுறது, எப்படி தாடிய வைக்கிறது, எப்படி வந்து நபிவழி அடிப்படையில தொழுறது, எப்படி நாங்க அஜ நிறைவேற்றது, எப்படி அதோட சொத்துல இருந்து சக்காத்து கொடுக்கறது, அது கணக்கு பாக்குறது, எப்படி எப்படி வாரிசுரிமை சொத்தை பிரிச்சு கொடுக்கறது, இப்படி எல்லாம் நாங்களே கற்பனையாக இந்த மார்க்கம் கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய சட்டங்களை பின்பற்றுவது கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை அருளிய இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? வசனத்தை பாருங்கள். தாஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லித்தஸ்கா, நபியே இந்த குர்ஆனை நீங்கள் சிரமப்படுவதற்காக நான் தரவில்லை, அருளவில்லை. உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை துர்ப்பாக்கியசாலியாக்கி, உங்களை கஷ்டமான நிலையில உங்களை மண்டையை பிச்சு கொண்டு நீங்க தடுமாறுவதற்காக இந்த குர்ஆனை தந்தேனா? குர்ஆன்ல குர்ஆன்ல 6000 வசனம் இருக்குது, எப்படி இந்த வசனங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது யோசிப்பீங்க? குர்ஆனை நீங்கள் சரியான முறையில் அணுகிறீர்கள் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய ஏவல்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய விலகல்கள் என்ன பட்டியல் போட்டு பாருங்க. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். இப்படி எல்லாம் சொன்ன அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கணும் என்பது ஒரு ஏவல், இணை கற்பிக்க கூடாது என்பது ஒரு விலகல். இந்த மாதிரி அல்லாஹ் எதெல்லாம் ஏவலா கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. தொழுகை நிலைநாட்டுங்க, நோம்பு பிடிங்க, ஜகாத்தை கொடுங்க, வசதி இருந்தா ஹஜ் செய்யுங்க, முடியும் என்றா ஒரு குர்பானை கொடுங்க, முடியும் என்றா தான தர்மம் பண்ணுங்க, ஜகாத் கடமையாக இருந்தா 2% கொடுங்க. இவ்வளவு கட்டளை, பெரிய கட்டளை எல்லாம் இருக்குதா? விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று விலகல் இருக்கும், தடை இருக்கும், திருடாது, அடுத்தவன் சொத்தை அனுபவிக்காது, அமோசடி செய்யாது, வாக்கு மீறாது. இந்த விலகல்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, சிறப்பாக்குவதற்காக ஒரு வழிமுறையை தவிர நாங்கள் எங்களை நாசமாக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் குர்ஆனுடைய சட்டத்தை தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அனைத்திலும் விலகுவை நாடி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை ரொம்ப வலியுறுத்தி நினைப்பாங்க, ஆனா அதை கட்டளையிடுவதற்கே யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுறதா இருந்தா, பல் துளக்கிறது இருக்குது, சிலருங்க பல்ல துளக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பிரஷ் வாங்கி கொடுத்தாலும், வீட்டுல டூத் பேஸ்ட் வச்சாலும், ஒழுங்கா பல்ல தீட்டுடாண்டா எவ்வளவு துளக்கிறானா? ஒரு நாளைக்கு 2 குறைஞ்சபட்சம் துளக்கணும் பண்ணுவாங்க. யாராவது துளக்கணுமா? யாரும் துளக்க மாட்டாங்க. பல்லு விளக்குறது நம்ம ஆக்கள் வந்து ஒரே ஒரு தடவை, அதுவும் தூக்க மசத்துல வந்து கண்ணை கசக்கி புளிஞ்சி எடுத்து ஒரு தடவை அப்படி இப்படி சிக்ஸாக் பண்ணுவான், அவ்வளவுதான். ஆனா நபிகள் நாயகம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. என்னுடைய சமுதாயத்திற்கு மாத்திரம் சிரமமாக இல்லாவிட்டால், அவ் அலன்னாஸ் அல்லது மனிதர்களுக்கு சிரமமாக இல்லாவிட்டால், லா அமர்த்துவம் பிஸ்வாக், நான் பல் துளக்குவதை கட்டளையிட்டிருப்பேன், மா குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டளையிட்டிருப்பேன். அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை துளக்கணுமா? 5 ஒவ்வொரு தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக நல்ல பிரஷ் எடுத்து டூத் பேஸ்ட போட்டு, அந்த காலத்துல இருந்த மருந்து குச்சி மிஸ்வாக் குச்சியா இருந்தா மிஸ்வாக் குச்சியால சரி, உன்னுடைய பல்லை 5 துளக்க வைத்திருப்பேன். ஆனா தொழுகைக்கு வந்து துளக்க வச்சா என்ன நடக்கும்? அங்கங்க காரி கீரி துப்பி பள்ளியை நாசமாக்கி போட்டுருவாங்கன்றதுனால, அல்லது பல் துளக்குறதே தொழிலா போச்சுன்னு சொல்லி மக்கள் சிரமப்படுவாங்கன்றதுனால இது வேணாம். ஆனா ஆரோக்கியத்தின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த பல் துளக்குதல் இருக்கிறது. ஒருத்தன் வந்து பேசுவான், நல்லா பேசுவான், இக்குமத்தா பேசுவான், நல்ல மார்க்கத்தை எடுத்து சொல்லுவான், வாய திறந்தா துர்வாடே அடிக்கும். பக்கத்துல உள்ளவனுக்கு பாக்கலாமா பேசலாமா? வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேணாங்க நபிகள் நாயகம். எதுக்கு? உன்னுடைய வாயிலிருந்து வெளியிடக்கூடிய வாடைகள் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, அடுத்தவனுக்கு நாசத்தை கொடுக்க கூடாது. இதற்காக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கூட நபிகள் நாயகம் என்ன நினைக்கிறாங்க? இதை நான் கட்டளையிட்டு என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமமாக கூடாது. பல் துளக்கிறத கூட சாதாரண ஒரு விஷயங்க, பல் துளக்கிறதுன்றது மணித்தியாக கணக்கு ஒவ்வொரு பல்லையும் இழுத்து நீங்க வந்து மாணிக்க கல் வெட்டுற மாதிரி ஒவ்வொரு பல்லையும் கட்டிங் பண்ணணுமா? கட்டிங் பண்ண தேவையில்ல. போலீஸ் பண்ணணுமா? போலீஸ் பண்ண தேவையில்லை. இருக்கிற பல அவங்க கலையில எடுக்கிறது இவ்வளவுதான். இதை கூட 5 வெச்சமெண்டா சிரமமாகிடும் என்று நினைச்சு வேணாண்டாங்க. பாருங்க, மார்க்கம் எவ்வளவு லேசானது, எவ்வளவு சிம்பிளானது. ஆனா நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க
பண்ற பாடு இருக்குதே, படுத்துற பாடு. ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டா இப்ப வந்து ஒரு சேட்டை உடுத்து ஒரு ட்ரௌசர் உடுத்தன்னு வைங்க, இதுக்கு என்ன சொல்லுவான்? யூதன்ட ஆடைன்னு. அப்ப எது முஸ்லீம் ஆடைன்னு கேட்டா அதுக்கு ஒரு செட்டப்பை போடுவான் பாருங்க. இதை யாராவது விடுத்து இந்த சமுதாயத்துல நடமாடுகளுமா? சரியான அடிப்படையில நீங்க மார்க்கத்துல வந்து எது முஸ்லிம்களுடைய ஆடை என்று மாற்று கருத்துள்ளவர்கள் சொல்கிறார்களோ அந்த ஆடையுடன் நாங்கள் நடமாடினால் தலைப்பாகையும் அணிந்து கொண்டுதானே செல்ல வேண்டும்? மார்க்கத்துல அப்படி கிடையாது, அப்படிதான் நினைக்கிறாங்க. தலைப்பாகையை அணிந்து கொண்டு நீங்க ரோட்ல போவீங்களா? அதை செய்வீங்களா? தலைப்பாகையில தொப்பியை மட்டும் கவுவி கொள்றாங்க. சரி, அது விருப்பம் என்ன பண்ணிட்டு போங்க, மார்க்கத்துல சுண்ணத்து கிடையாது. ஆனா எந்த மார்க்கத்தை கொண்டு போய் எங்ககிட்ட சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான ஆடை கலாச்சாரம் வேண்டுமாம், வித்தியாசமான ஒரு நடைமுறை வேண்டுமாம், மக்களோடு பழகாத தூரமான ஒரு ஆளுங்கள் பெருமக்கள் வேண்டுமாம், வழிகாட்டக்கூடியவர்கள் வேண்டுமாம், இப்படி நினைத்து இந்த மார்க்கத்தை மென்மேலும் சிரமப்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னத்தீன யுஸ்ரன், இந்த மார்க்கம் இலகுவானது, வலை யுஷாத்தத்தீன அஹதுன் இல்லா கலபுகும், நீங்கள் யாரும் இந்த மார்க்கத்தை சிரமமாக்கி கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் சிரமமாக்கினால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மார்க்கம் லேசா தான் சொல்லி இருக்குது. சாதாரணமான ஆடை, அதிலே ஹலால் ஹராம் இருக்கும். சாதாரணமான உணவு, அதிலே ஹலால் ஹராம் இருக்கும். அதற்காக நீயத்து சோறு என்ற பேர்ல சோத்து மணி கீழே விழுந்தா கம்பு குச்சால குத்தி எடுக்கணும், ஏதாவது சோறு இருக்குதா? இஸ்லாத்துல அப்படி சோறு கிடையாது. ஹராம் இருக்கும். பண்டி இறைச்சி சாப்பிடாதே, அந்த இறைச்சி சாப்பிடாதே, இதை சாப்பிடாதே, நாட்டுக்கல்லு இறைச்சி சாப்பிடாதே, இந்த மாதிரி செத்ததை சாப்பிடாதே, இப்படி சொல்லுமே தவிர சோத்து மணியை உள்ளங்கையில பிடிச்சி கம்பி குச்சால குத்தி அதை எடுத்து அஸ்தோபுரலா அஸ்தோபுரலான்னு உன்ன சொல்லி இஸ்லாம் சொல்லிச்சா? நீயத்து சோறு அப்படி சோத்த பெரிய கஷ்டமாக்குறாங்களே, இப்படி சொல்லவில்லை இஸ்லாம். எப்படி சொல்லுது? இப்படி சொன்னா எத்தனை நாளைக்கு கடைபிடிப்பீங்க? எத்தனை நாளைக்கு இதை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? இது கஷ்டம்ன்றதுனால வருஷத்துக்கு ஒருக்க ராத்து பெண்ணு வைக்கிறான். இது கஷ்டம்ன்றதுனாலதான் வருஷத்துக்கு ஒருக்க கந்தூரி என்றான். ஏன் இவங்க கொடுக்கிற இந்த புனிதத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்தால் யாருக்கு இதை கடைபிடிக்கணும்? கடைபிடிக்கலாமா? கேட்டா ஃபிரௌன் அப்படிதான் தின்னாலாம். ஃபிரௌன் கூட சோத்து மணியை கீழே ஓட்ட மாட்டானா? அட என்னடா கதை சொல்றீங்க? முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு காவிரியுடைய முன்மாதிரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலை யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலபஹு, நீங்கள் யாராவது மார்க்கத்தை சிரமமாக்கிக் கொள்ள நினைத்தால் அது உங்களை மிகைத்து விடும். நடுநிலையை கடைபிடியுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள், காலையிலும் மாலையிலும் இரவிலே ஒரு பகுதியிலும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். இதான் மார்க்கம். நீங்க மண்டே பிச்சு கொண்டு அழைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் கிட்ட காலையிலும் மாலையிலும் இரவிலே ஒரு பகுதியிலும் நீங்கள் உதவி தேடுங்கள், இது போதும் என்றால்ல. ஐநூறு தொழுக இருக்கிறது மாற்று கருத்து இல்ல. ஆனா மார்க்கம் என்ற பேர்ல ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழ சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபிலா தொழ சொல்லி இஸ்லாம் சொல்லதா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் என்ன செய்யறாங்க? நன்மை என்ற பேர்ல அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, அதிகமான வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருமுறை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க வந்து அவங்க ஒரு தோழி ஒரு பெண்மணி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, இந்த ரசூலா கேக்குறாங்க, மன் ஹாதி, இவங்க யாரு அப்படின்னு ரசூலா கேக்குறாங்க. கேட்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபுலானத்து லா தனாமு பில்லைலி, இந்த பெண்மணி இருக்கிறாங்களே இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இரவுல தூங்கவே மாட்டாங்க. அந்த பெண்மணியை பத்தி சொல்றாங்க, இரவுல தூங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கண் விழித்து இரவு முழுவதும் தொழக்கூடிய ஒரு பெண்மணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஹா என்ன அருமை, இப்படிப்பட்ட பெண் குலத்தை தானே நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி சொன்னாங்களா? இப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? மஹு ஒரு பேச்சு தான். என்னது மஹுனா? ஸ்டாப் என்ற அர்த்தம். செட் அப் யுவர் மவுத் என்றதுக்கு அரபிகாரம் சொல்லுவான், மஹு வாய மூடுங்க. ஆயிஷா, மஹ் அலைக்கும் மா துதீகூன் மின் அல் அமால், அமல்கள்ல உங்களுக்கு எது இயலுமோ அதை செய்யுங்கள். என்னமோ விட்டா இரவு முழுக்க தொழுறிய போல இப்படி இஸ்லாம் சொல்லிட்டா?
இப்படிதான் மனக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாரு இஸ்லாம் சொல்லிச்சா. நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க, நீங்கள் சலிப்படையும் வரைக்கும் அவன் சலிப்படைய மாட்டான். ஒரு நாளைக்கு கண் விழிச்சு தொழுதீங்க, எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவீங்க? ரெண்டு நாளைக்கு, மூணு நாளைக்கு, நாலு நாளைக்கு தொடர்ச்சியா கண் விழிச்சு சொன்னா விட்டுருவீங்களே. இரவு முழுவதும் நீங்கள் விழித்து இருந்தால் பகல் முழுவதும் தூங்க வேண்டி வருமே, சுபம் இல்லாம போகுமே, நுகர் இல்லாம போகுமே, அசர் இல்லாம போகுமே. மார்க்கம் பாத்தீங்களா, எங்களை சிரமம், நாங்க சிரமமாக்கி கொள்ள நினைச்சா எங்களை மிகைத்து விடும், இயலாது. மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டு விடுவோம். எத்தனை நாளைக்கு இரவு முழுவதும் நீங்கள் தூக்கத்தை துறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்ததை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வ அன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுக இந்த அமல் என்ன தெரியுமா? நீங்கள் குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக செய்யுங்க. இதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓத சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. மூணு நாள்ல முழு குர்ஆனை முடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு மாசத்துல முழு குர்ஆன் ஓத சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. என்ன சொல்லுது இஸ்லாம்? ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின்ஹு, அந்த குர்ஆன்ல எது உங்களுக்கு ஓத இயலுமோ அதை ஓதுங்க, எது முடியுமோ அதை செய்யுங்கள். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஒத்த ஜூசும் ஓதுறன்ற பேர்ல எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவீங்க? நீங்க கண்டினியூவா ஒரு நாளைக்கு பத்து வருஷம் ஆகுதுனாலும் போதும், ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தாலாவை அஞ்சியவர்களுக்கு தான் சொர்க்கம். வல் ஆகிபத்துல் முத்தகீன், யார் முத்தகீன்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சுவனத்திற்குள் நுழைவார்கள். அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? பாருங்க, ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாதும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தனுக்கு நான் சுத்தம் என்று சொல்லலுமா, எங்கிட்ட குத்தமே கிடையாதுன்னு சொல்லலுமா? அவன் சொல்லுவா, அவன் சுத்தத்தையும் குத்தத்தையும் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டா பட்டியல் போடுவான். என் மாப்பிள்ளைய பத்தி கேட்டாலே அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாரு. சமுதாயத்துல வீட்டுக்குள்ள அங்க கோடாரி காம்புதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? இவருடைய அனைத்து வண்டவாளங்களும் யாருடைய பிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருக்குது? நடக்காது. மக்களுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பீர்களா? மக்களோடு பேசாமல் இருப்பீர்களா? உங்களுக்கு தனியா ஒரு கெத்து உருவாக்குவீங்களா? உருவாக்க முடியாது என்று இஸ்லாம் தடுப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த வழிமுறையை தான் சொல்லி தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஃபைதா நஹைதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, மக்களே நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு தடுத்தால் அதை முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொன்னா செய்யக்கூடாது. தண்ணி அடிக்காதீங்கன்னா தண்ணி அடிக்க கூடாது. சூது விளையாடியாதீங்கன்னா விளையாட கூடாது. மார்க்கம் தடுத்ததற்கு முற்றிலும் முழுதாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐதா அமர்த்து கும்பி அமரின், ஏதாவது ஒரு கட்டளையை நான் பிறப்பித்தால் அதுல நீங்க என்ன செய்யுங்க? அதிலே உங்களுக்கு முடிவானதை செய்யுங்கள். நீங்களாக நினைத்து உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஐவேல தொழுகையை தொழுங்கள். ஒரு நாளைக்கு ஐவேல தொழுகை இருக்கிறது, கட்டாய தொழுகை. அதை தொழுங்க. மார்க்கம் வந்து உங்களை தடுக்கவில்லை, அதை செய்யணும், கட்டாயமா அதை செய்யணும். அதுக்கு போக உபரியான வணக்கங்கள் என்று வந்தா உங்களுக்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லும், அதை கடைபிடிச்சு கொண்டு போனா போதும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு செய்தி. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 12 ரகாத்துகள் தொழுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனத்திலே ஒரு வீடு கட்டப்படும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 12 ரகாத் சுன்னத் தொழுதா போதுமானது, 22 ரகாத் மொத்தம் சுன்னத் வரும். ஐவேல தொழுகை போக முன்பின் சுன்னத்துகளை கவனத்தில் கொண்டால்
சுபோவுக்கு முன் சுன்னத் ரெண்டு, லுஹருக்கு முன் சுன்னத் நாலு, லுஹருக்கு பின் சுன்னத் நாலு, அசருக்கு முன் சுன்னத் நாலு, அதே மாதிரி மஹ்ரிபுக்கு முன் சுன்னத் ரெண்டு பின் சுன்னத் ரெண்டு, இசாவுக்கு முன் சுன்னத் ரெண்டு பின் சுன்னத் ரெண்டு, இந்த மாதிரி கணக்கு போட்டா 22 வந்து சேர்ந்துடும். ஆனா சொர்க்கத்துல மாளிகை வேணுமா? நீங்க 5 நேர தொழுகையை கட்டாயம் தொழணும். எக்ஸ்ட்ராவா 12 ரகாத்துகள் தொழுதா போதும். அந்த 12 ரகாத் என்ன? சுபோவுக்கு முன் சுன்னத் ரெண்டு, லுஹருக்கு முன் சுன்னத் நாலு, லுஹருக்கு பின் சுன்னத் ரெண்டு, மஹ்ரிபுக்கு பின் சுன்னத் ரெண்டு, இசாவுக்கு பின் சுன்னத் ரெண்டு, மொத்தம் 12 வருதா? இதை கடைபிடிங்க. அதாவது பல்கா அடிக்கிறோம் என்ற பேர்ல எல்லாத்தையும் 22 டோலு தொலை போறேன் போங்க. என்ன நடக்கும்? நோம்பு காலத்துல தொழுவான், நோம்புக்கு பிறகு சாபான்ல சவால கொஞ்சம் தொழுவான், துல்லாஜி மாறம் அப்படி வரும்போது எல்லாம் காலியாவி பரவும் இல்லாம போயிட்டுரும். அதனால டார்கெட் பண்ணி சொர்க்கத்தை அடைவதற்கு இலகுவான ஒரு வழியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்களா? 12 செலக்ட் பண்ணி செய்யுங்க. புத்திசாலித்தனமானது, இலகுவானது, கன்ஃபார்மா டெஃபினிட்லி சொர்க்கம் நமக்கு கிடைத்து விடும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி சொர்க்கத்தை அடைவதற்கு இலகுவான பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாக இருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜன்னத்து சொர்க்கம் என்பது, அக்ரபு இலா அஹலிக்கும் மின் சிராக்கி நஅலிஹி, உங்களுடைய கால் காலணி இருக்கிறது, பாதணிகள் இருக்கிறது, செருப்பு இருக்கிறது, அந்த செருப்பின் வாரை விட மிகவும் நெருக்கமாக சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு கிட்ட என்று பாருங்க. சொர்க்கம் என்ற அந்த இருக்குதுன்னு நினைக்கிறோம், அங்க கிடையாது. எங்க சொர்க்கமா? உன் காலில் போட்டிருக்கிற செருப்பு. ஏன் செருப்ப சொல்றாங்க? அதுதான் நம்மளையும் பூமியோட ஒட்டி கொண்டிருக்க கூடியது. மிக நெருக்கம் தானே? அந்தரத்துல இல்ல, பூமியோட ஒட்டும், நம்மளோட உடம்போட ஒட்டும். நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எது ஃபீலிங் தரும்? நாங்க தரையில நின்றாதான் ஃபீலிங் தரும். அப்ப தரையில நிற்கும் போது நம்ம உடம்போட ஒட்டி கொண்டிருக்க கூடிய பாதணிகளை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அதனுடைய வாடுகள் இருக்கிறது, நாடுகள் இருக்கிறது, அதை விட சொர்க்கம் உங்களுக்கு நெருக்கம் என்றாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்? ஜிஹாத் செஞ்சு அல்லாஹ் பாதையில உயிர் தியாகம் செய்தால்தான் சொர்க்கமா? அப்பதான் அந்தஸ்து கிடைக்குமா? அப்பதான் மாளிகை கிடைக்குமா? இப்படி நினைக்கிறோம். அதுக்கும் கிடைக்கும், மாற்று கருத்து இல்ல. அது அல்லாத இலகுவான சில வழிமுறைகளை லேசாக சொர்க்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் அந்த 12 ரகாத்துகள். சரியா பிளான் பண்ணி தொழுது பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கும்? ஒரு பேர் வந்து சைனா போர்ட்ல ஒரு முக்கியமான பகுதியில ஒரு பேச்சஸ் காணி வாங்குறதுக்கு எவ்வளவு போதும்? ஒரு ஏரியால பேச்சஸ் 500,000 போச்சு கதை. கொழும்புல பெட்டால வாங்குற மாதிரி அந்த அளவுக்கே விட போகுது. 5 பேச்சஸ் என்று போகுது, 500,000 என்று போகுதுண்டா? எவ்வளவு முக்கியம். சாதாரணமா முழு உலக படத்துல இலங்கை எங்க இருக்குதுன்றே தெரியாது. அந்த அளவுக்கு சின்னம் சிரிச்சா இருக்கக்கூடிய இலங்கையில, அது பேரு வரையில சைனா போர்ட்ல ஒரு பேச்சஸ் காணி 500,000. சொர்க்கத்துல மாளிகை வீடு, அல்லா வீடு தந்தா சாதாரணமா தர மாட்டான், மிக விசாலமா தருவான். 12 ரகாத்தான் மிச்சம் எல்லாம் எதிர்பார்க்கல. லேசா எல்லாம் அடைவதற்கு இந்த வழியை சொல்லி தருகிறார். அடுத்ததா பாருங்க, சொர்க்கத்தை லேசா அடைவதற்கு அடுத்த வழி என்ன தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, ஆனா வக்காஃபிலும் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னா, நானும் அனாதையை பராமரிப்பவனும் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம். கட்ட நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்து இப்படி நெருக்கமாக்கி காட்டுறாங்க. இப்படி ரசூல சொர்க்கத்துல எங்க இருப்பாங்க? ரசூல் சல்லாஸ் ஜென்னத்துல் பிரதோசில இருப்பாங்க. சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து ஜென்னத்துல் பிரதோசில மேல் தரஜா ஒன்று இருக்குது, நம்பர் 1 ரேங்க் கிரேட். அதுக்கு பேர் என்ன? வசீலா. அந்த வசீலாவை தான் நாங்கள் பாங்கு துவாரா கேட்கிறோம். ஆத்தி முஹம்மதனில் வசீலா, முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே இறைவா நீ வசீலாவை வழங்கி விடு. அந்த வசீலா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வசீலா நபிகள் நாயகத்துக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய தரஜா ரசூலாவோட சொர்க்கத்துல நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்குமாம். யார் அவர்? அனாதையை பராமரிப்பவன். அனாதையை பராமரிக்கிறேன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. அனாதை இல்லத்துல வச்சு பராமரிக்கிறது இப்ப நாங்க செய்யறது. அது ஏன்? மக்கள் ஜனப்பெருக்கம் கூட நேரடியா வச்சு பராமரிக்கிறதுக்கு நமக்கு நேர காலம் இல்லை.
ஆனா உண்மையான அனாதையை பராமரிப்பேன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்பில் ஒரு அனாதை பிள்ளையை வளர்க்க வேண்டும். உங்களுடைய பொறுப்புல அனாதை பிள்ளையோட சொத்தை உங்களுடைய பராமரிப்புல வச்சு அதை பாதுகாத்து அனாதை பிள்ளைக்கு கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து பக்குவமான நிலையில அவங்க வளர்த்தெடுத்து வைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம் சொர்க்கத்துல நாலு தரஜாக்கள் இருக்குது, பல தரஜாக்கள், நாலு வகையான மக்கள் சொர்க்கத்துல தரஜாக்களை அனுபவிப்பார்கள். யாரு? மின நபியின், நபிமார்களுக்கு முதலாவது ரேங்க் அல்லாஹ் கொடுப்பான். அடுத்ததா வஸ்சித்தீகீன், உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் உண்மையான ரெண்டாவது ரேங்க கொடுக்கிறான். வஸ்ஸுஹதா, உயிர் தியாகிகளுக்கு மூணாவது ரேங்க். வஸ்ஸாலிஹீன், எங்களை போல நல்லது செஞ்சு யாரெல்லாம் நல்லவர்களாகவே மரணிப்பார்களோ அவர்களுக்கு நாலாவது தரஜா ரேங்க்ல. மனிதர்கள் சொர்க்கத்துல நூறுக்கும் மேற்பட்ட தரஜாக்கள் இருக்குது, மனிதர்கள் இப்படி நாலு வெரைட்டி எல்லாம் வைக்கிறான். இதுல இந்த சாலிஹீன்ன்றதுல எல்லாரும் வந்துருவோம், ஆனா சுஹதாலையும் சித்தீக்கங்களையும் நபிமார்களையும் நாங்க வருவோமா? சுஹதா தான் உயிர் தியாகம் செஞ்சாதான் சுஹதா, உண்மையை மட்டும் பேசி வாழ்ந்தாதான் சித்திக்கு. அதே மாதிரி நபியா இருந்தா அல்லாஹ் கிட்ட இருந்து வழி வரணும். எங்களுக்கு அப்ப அந்த ரேங்குக்கு நம்பர் ஒன்னுக்கு போக கிடைக்குமா? கிடைக்காது. எதுல கிடைக்கும்? அனாதை பிள்ளைய பராமரிச்சா கிடைக்கும். ஏன்? ரசூலா கிட்ட பக்கத்துல வாழலுமா? வாழலாமே, ரசூலோட நெருக்கமா இருக்கலாமே. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சோனத்தில் தருவதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, சொர்க்கத்துக்கு லேசா போலாமா? மிச்சம் கஷ்டம் இல்ல. என்ன பண்ணுங்க? ரசூலா சொல்றாங்க, மன் ஆத மரியலன், யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ, லம் யசல் ஃபீ ஹுல்ஃபத்தில் ஜன்னா, அவர் ஜன்னத்திலே சொர்க்கத்திலே ஹுல்ஃபாவிலே இருக்கிறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வமா ஹுல்ஃபா, ஹுல்ஃபா என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜனஹா, சொர்க்கத்தின் கனிகள் அப்படின்றாங்க. சொர்க்கத்துல சில பழங்கள் எல்லாம் வச்சிருப்பான, அந்த பழங்களை பறித்தவர்களாக நாங்கள் இருப்போம். எப்போது? ஒரு நோயாளியை விசாரிச்சு வந்தோம், அவ்வளவுதான். சிரமப்படுத்தவில்ல, நெஸ்டமோல் கொண்டு போத்தவர்கள். யார் சொன்ன உங்களுக்கு நோயாளியை பார்க்க போனா அது கிரீம் கேக்கற கொண்டு போங்க, நெஸ்டமோல் கொண்டு போக வேண்டி எவன் வச்சு சட்டாது? சுமமேட்டு பார்த்து சலாம் அலைக்கும், லாபேச தவறு இன்சா அல்ல அல்ல உனக்கு குணமாகும், இல்ல என்ன பண்ணே பட்டுவாய். இதை சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லி வர்றது என்ன பிரச்சனை? போற போக்குல கொஞ்சம் எட்டி பார்த்து, என்ன காக்கா நல்லா இருக்கிறீங்களா, என்ன நானா நல்லா இருக்கிறீங்களா, அல்லா லேசாக்குவான், பயப்படாதீங்க, அல்லா நிவாரணத்தை தருவான், அது ஓதிட்டு வந்துருங்க. இவ்வளவுதான். இதை செய்யறதுல என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, எந்த சிரமமும் இல்ல. ஆனா கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கத்துல பழங்கள். சொர்க்கத்துல பழங்கள் என்றா இந்த ஒரேஞ்சு காய், ஆப்பிள் காய், இப்ப விக்கிறானே எல்லாமே கெமிக்கல் அடிச்சு விக்கிறான். 40 நாள்ல பழுக்குதான், 30 நாள்ல பழுக்குதான், எல்லாம் பழம் என்ற பேர்ல விஷத்தை தான் கொடுக்கறான். அப்படிப்பட்ட பழம் இல்ல, அங்கே அவர்களுக்கு இந்த உலகத்திலே இருந்த மாதிரி கனிகள் வழங்கப்படும், ஆனா அது டிஃபரண்ட் வெரைட்டியா இருக்கும் என்றான். வித்தியாசமா இருக்கும். நீ அப்பளை காண்பாய், ஒரேஞ்சை காண்பாய், அன்னாசி பழத்தை காண்பாய், ஆனா அது இங்க இருக்கிற அன்னாசிமா இருக்காது, இங்க இருக்கிற உபதேசிகமா இருக்காது, அது அங்க வித்தியாசம். அங்க வித்தியாசமான சுவையில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு காரியம், சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகணும் என்று சொன்னா ரசூலா கேட்கிறாங்க ஒரு சபையில, மன் அஸ்பஹ மின்கும் யௌம சாயிமன், உங்கள்ல இன்றைய தினம் நோம்பாளியா யார் இருக்கிறா? அவங்க சித்திக் அவர் சொல்றாங்க நான்டா. அப்படியா? ஓகே. ரசூலா ரெண்டாவதா கேட்கிறாங்க, ஃபமன் தபிய மின்கும் யௌம ஜனாசத்தன், உங்கள்ல யாரு இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்? அதுக்கு அவங்களுக்கு நான் தான் என்றாங்க. மூணாவது ரசூலா கேக்குறாங்க, ஃபமன் அத்தாம மின்கும் யௌம மிஸ்கீனன், உங்கள்ல யாரு இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அவங்களுக்கு அதுக்கு நான் தான் என்றாங்க. அதுக்கு மூணாவது ரசூலா கேக்குறாங்க, ஃபமன் ஆத மின்கும் யௌம மரியலன், உங்கள்ல யாரு இன்னைக்கு நோயாளியை நலம் விசாரித்தது என்று கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் தான் என்றாங்க. ரசூலா முடிவு சொல்றாங்க பாருங்க, மதித்தமான திம்ரியின் இல்லா தகலல் ஜன்னா, இந்த நாலு காரியங்களும் ஒரு தினத்திலே யாரு செய்து முடிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக சுவனத்துக்கு நுழைந்து விடுவார். இல்ல சொத்து சேகரித்து ஜகாத் கொடுக்கணும்ன்றது இல்ல, லட்சக்கணக்கு காசு சேகரிச்சு அஜிக்கு போனா அண்டு பிறந்த பாலகனை போன்று வருவோம். எல்லாத்துக்கும் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு அஜிக்கு போயிட்டு பச்சை பிள்ளையாட்ட வரணும்னு நினைச்சிட்டு வரான். வருவிய, நீ வருவாய், மாற்று கருத்து இல்ல, ஆனா திரும்பி நல்லா வாழணும்.
திருப்பி திருப்பி பாவம் செஞ்சு திருப்பி திருப்பி பச்சை பிள்ளையா வர முடியாது. லேஸ் என்ன, உங்களுக்கு வசதி இல்லையா, ஜகாத் கொடுக்க மாதிரி இல்லையா? அல்லாஹ் ஏழையா தான் வச்சிருக்கானா, நடுத்தரமா தான் வச்சிருக்கானா? இந்த நாளை செய்யுங்கள். நோம்பு பிடிச்சு நோயாளியை விசாரித்து ஜனாசாவை பின்தொடர்ந்து ஏழைக்கு உணவளியுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வது 100% கன்ஃபார்ம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இறுதியாக ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க தெரியுமா, சொர்க்கம் வாஜிபாகப்படும் யாருக்கு தெரியுமா? நாங்க இன்னமும் கஷ்டமா யோசிப்போம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு லேசா சொல்றாங்கன்னு பாருங்க. மாமின் முஸ்லிமின் எத்த வல்லவு, யாரோட முஸ்லிம் உணவு செய்து உணவு, தனது உணவை அழகான முறையில் நிறைவேற்றி சும்மா தன் சல்லி ரக்காத்தை, பிறகு அவர் எழுந்து நின்று 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ, முக்குமினன் அலைஹிமா பி கல்பிஹி வரஜிஹி, அவர் தன்னுடைய அகத்திலும் முகத்திலும் ஒருமை ஒருங்கிணைக்கப்பட்டவராக நிலை கொண்டு உஹ்லாசான எண்ணத்துடன் இதை நிறைவேற்றினால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்றாங்க ரசூலுல்லாஹ். உணவு செஞ்சுட்டு 2 தொழுதிங்கன்னு வைங்க, இஹ்லாசா சொர்க்கம் வாஜிபு. இதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும், இதுக்கு என்ன சிரமப்படணும், எதுவுமே கிடையாது. இலகுவான முறையில் சுவனத்திற்கு செல்வதற்குரிய வழிமுறைகள் இஸ்லாத்தில் உண்டு, அவற்றை கடைபிடிக்கணும். ஏன் தெரியுமா, இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட ஒரு இலகுவான மார்க்கத்தை தான் நமக்கு தந்தார்களாம். அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க, அவங்க சஃபாலை மறுவாலை ஓடினாங்க, அவங்க வந்து தன்னுடைய மனைவிய பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாங்க. எங்களுக்கு தந்த வழிமுறை தெரியுமா, பாலைவனத்துல போயிட்டு பொண்டாட்டி விட்டுட்டு வர சொல்லல, அப்படி சொல்லி இருக்கா இதுதான் சான்ஸ், எல்லாரும் போயிட்டு விட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து வாங்கம்மா போயிட்டு வருவோம் கொஞ்சம் மக்காக்கு என்று சொல்லி எங்கேயாவது பாலைவனத்துல தள்ளி விட்டுட்டு அல்லாண்டு இருந்துட்டு வந்துருவோம். அப்படி வைக்காம அல்ல என்ன பண்றான், அவங்க அப்படி வச்சாங்களா, நீங்க சம்சம் தண்ணிய குடிச்சிட்டு வாங்க அது போதும். அவங்க தண்ணு தேடி சஃபா மருவால ஓடினாங்களா, நீங்க சஃபா மருவால சைல் செய்யுங்க அது போதும். அவன் மகனை அறுக்கிறதுக்கு முன் வந்தாங்களா, நீங்க ஒரு ஆடை அறுத்து பலியிடுங்கள். இவ்வளவுதான் மார்க்கம், எவ்வளவு லேசன்னு பாருங்க. அல்லாஹ்க்கு நாங்கள் இந்த அருட்கொடைக்கு காலம் முழுவதும் நாங்கள் நன்றி செலுத்தினாலும் போதாது. அல்லாஹ் சொல்றான், வலி துக்கப்பிருல்லாஹ் அலா மா அதாக்கும், பெருநாள் தினத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அந்த இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஐயா முத்தசிலி கொடியும் வரைக்கும் அதிகம் அதிகம் சொல்லுங்கள், அல்லாஹ் புகழ்படுத்துங்க, வல அல்லக்கும் தஸ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நன்றி என்ன தெரியுமா, நன்றி என்றா பள்ளி வாசல்ல உருண்டு பிறண்டு வர சொல்லல, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்காட்டி அவன் நாசமா போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால கேக்குறான் இப்ராஹிம் ஒருவன் பைத்திய காரணம், அவனை தவிர யாராவது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை வெறுப்பானான் அல்லா கேக்குறான். நீ பைத்தியக்காரனா இருந்து வெறுத்துப்போ, பைத்தியக்காரன் இல்லையா, நீ இந்த மார்க்கத்தை ஆசைப்படு. இது அப்படிப்பட்ட ஒரு அருக்குடை என்பதை நாங்கள் விளங்கி அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக, தியாகத்தில் திளைத்த அந்த இப்ராஹிம் நபியை நினைவூட்டுவதில் மார்க்கத்தை இலகுவான முறையில் பின்பற்றுவது அடங்கும் என்பதை விளங்கியவர்களாக இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் கழித்து மகிழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான.